ஹாய் விவஸ், வெல்கம் டு இலாட்டிவ். இன்னும் நீங்கள் பிகில் ட்ரெய்லர் பார்க்கலன்னாக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ட்ரெய்லர் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிவிட்டு. அதுக்கு முன்னாடி நேற்று பிகிலோட ட்ரெய்லர் லான்ச் பண்ண போகிறாங்கன்னு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதன்படி நேற்று 6 மணிக்கு ரோகிணி தேட்டரில் வெளியே பிக் ஸ்க்ரீனில் லான்ச் பண்ண போகிறதா வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆச்சு எல்லாருக்கும். ஸோ விஜயோட 4000 ரசிகர்கள் வந்து அங்கே வந்து ஒன்றா சேர்ந்தாங்க. ஸோ 6 மணிக்கு எல்லோரும் வெயிட் பண்ணியிருந்தாங்க ட்ரெய்லர் லான்ச் ஆக போது. ட்ரெய்லர் வந்து பிக் ஸ்க்ரீனில் இளைய தளபதியை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து மிகவும் ஆர்வத்தோடு வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கடைசியில் தான் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிய வந்தது, அந்த இடத்துல பிகில் லான்ச் வந்து பிக் ஸ்க்ரீனில் லான்ச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தா என்ன ரீசன் சொன்னாங்கன்னாக்கா அப்ரூவல் கிடைக்கல, பர்மிஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் வந்து சோகமடைய வச்சாங்க. ஸோ மிகவும் எல்லோரும் வருத்தத்தோடு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து 6:05 6:10 தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லர் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணாங்க. ஸோ எல்லா அங்கேருந்த ரசிகர்களும் சரி, உலகத்தில் இருந்த எல்லா விஜய் ரசிகர்களும் யூடியூப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிகிலோட ட்ரெய்லர் வந்து பார்த்தாங்க. ஏன்னு தெரியல, விஜய் மூவிக்கு மட்டும் எல்லா சைட்லேருந்து பிரச்சனை வருது, எல்லாத்துக்கும் மேலே ட்ரெய்லர் லான்ச் பண்ணுறதுக்கு கூட இஷ்யூ வந்து லான்ச் பண்ண முடியாமல் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற சுச்சுவேஷன் வந்தது. உங்களுக்கே தெரியும், விஜய் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழ் மக்களுக்கும் எல்லா தமிழ் ரசிகர்களுக்கும் விஜய் யார் எப்படியாப்பட்டவர்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். நீங்கள் அவரை அழுத்த அவர் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே தான் வந்து நிற்பாரை தவிர 1% கூட கீழே போக மாட்டார். ஸோ தயவுசெய்து அவருடைய மூவிக்கும் அவருடைய இமேஜுக்கும் நீங்கள் எந்த வகையிலையும் தடங்களாக இருந்தீங்கன்னாக்க அது உங்களுக்கே தான் மிகப்பெரிய பாதகமாக அமையும். ஸோ அட்லீஸ்ட் இந்த மூவியாவது இந்த தீபாவளிக்கு பிகில் படக்குழு நினச்ச டேட்டில் நினச்ச டைமில் ரிலீஸ் பண்ண வைங்க, அது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் சரி, உங்களுடைய இமேஜையும் அது நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம். சரி வாங்க, இப்போ பிகில் ட்ரெய்லருக்குள்ளே என்னதான் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி விஜய் வந்து இந்த படத்தில் ட்ரிபிள் ஆக்ஷனில் நடிச்சிருக்காரு. ஸோ ராயப்பன், மைக்கேல், பிகில், ஸோ இவங்க 3 பேரும் வந்து பார்த்திங்கனாக்கா ஏதோ ஒரு பாயிண்டில் கனெக்ட் ஆகிறாங்கன்னு தெரியுது. அது எந்த பாயிண்ட்னு பார்த்திங்கனாக்கா ஃபுட்பால். ஸோ இவங்க 3 பேருமே இந்த ட்ரெய்லரில் ஃபுட்பாலை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இவங்க 3 பேருமே ஃபுட்பாலில் கனெக்ட் ஆகிருக்காங்க. ஃபுட்பால் தான் இவங்களுடைய இந்த படத்தோட தீமாக இருக்க போகுது. ஸோ இந்த ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகும் போது 7வது வினாடியில் விஜய் பிகில்ன்ற கேரக்டரில் இருக்கிற விஜயை வந்து இன்ட்ரோ கொடுப்பாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கனாக்கா உமன்ஸ் ஃபுட்பால் டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே குட் மார்னிங் கோச்சிங் சொல்கிறாங்க. இந்துஜா மட்டும் ரொம்ப வாய்ஸ் ஸ்லோவாக குட் மார்னிங் கோச்சிங் சொல்கிறாரு. அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா விஜய் வந்து கேட்கலன்றாரு. ஸோ அந்த டைலாக்லேயே தெரியுது விஜய் வந்து எவ்வளோ வெறித்தனமாக இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ராயப்பன் கேரக்டர்ன்ற கொடுக்குறாங்க. அப்போது விஜய் வந்து காரில் உட்காந்துருக்காரு. ஸோ சுற்றி ரவுடிங் இருக்காங்க. ரவுடிங்லாம் சொல்லுவாங்க பெருசு தனியாக மாட்டிக்கிச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து ஒரு வாய்ஸ் வரும் கார்லேருந்து. செம சூப்பராக இருக்கும் அந்த வாய்ஸ், அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் வாய்ஸு, செஞ்சிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இந்த கேரக்டர் தான் வந்து படத்தில் மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்க போது. அவர் பேசுகிற வசனங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ராயப்பன் கேரக்டர் தான் இந்த படத்தோட ரியல் ஹீரோன்னு சொல்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் செம சூப்பராக இருக்குது அவருடைய வாய்ஸு, அவருடைய கெட்டப்பு, அவர் வச்சிருக்கிற பொட்டோட ஸ்டைலெல்லாம் சூப்பராக இருக்குது. ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காரு இந்த கேரக்டர் அட்லி. அடுத்த கேரக்டர் பார்த்திங்கனாக்கா மைக்கேல். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ரொமான்ஸ் ஹீரோ. மைக்கேல் நயன்தாரா தான் இந்த படத்தோட பேராக இருக்க போகிறாங்க. ஸோ அவங்களுடைய ரொமான்ஸ் சீன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் சூப்பராக இருக்கும்னு தெரியுது இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது. மைக்கேல் எந்த மாதிரி இருப்பார்னாக்க ராயப்பன் கேரக்டருக்கும் பிகில் கேரக்டருக்கும் சப்போர்ட் பண்ணுற கேரக்டரில் தான் மைக்கேல் இருக்க போகிறாரு. இந்த படத்தில் வில்லன் எந்த மாதிரி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எல்லா கேம் ஓரியன்ட் மூவியில் வர வில்லன் மாதிரியே தான் இந்த படத்தில் இருப்பார்னு தோணுது. ஃபுட்பால் அசோசியேட்டோட தலைவர் தான் இந்த படத்தோட வில்லனாக இருக்க போகிறாரு. பிகில் கேரக்டர் பார்த்தீங்கன்னாக்க இந்த படத்தோட தமிழ்நாடு பிளேயராக இருக்கார், தமிழ்நாடு டீமோட கேப்டனாக இருக்கார். ஸோ அவர் நேஷ்னல் லெவலில் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆனால் ஏதோ ஒரு ரீசனால் அவர் இன்டர்நேஷ்னல் லெவலில் போக முடியாதுன்னு தோணுது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலை விட்டு அவர் தள்ளி தூரமாக இருக்கார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் அசோசியேஷன் ஏதோ ஒரு ரீசனுக்காக உமன்ஸ் ஃபுட்பால் டீமை நீங்கள் கோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்டாயப்படுத்தி அவரை கோச்சாக உமன்ஸ் ஃபுட்பால் டீமுக்கு இன்ட்ரடியூஸ் கொடுக்குறாங்க. ஸோ அவர் எப்படி இந்த ஃபுட்பால் டீமை வழி நடத்துகிறாரு, அதுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுது, அதுக்கு ராயப்பன் கேரக்டரும் மைக்கேல் கேரக்டரும் எந்த மாதிரி சப்போர்ட் பண்ண போகிறாங்க, உமன்ஸ் ஃபுட்பால் டீம் வந்து வேர்ல்ட் லெவலில் வின் பண்ணிச்சா இல்லை நேஷனல் லெவலில் வின் பண்ணிச்சா அப்படின்றத அந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். பிகில் படத்துக்காக ஹேர் ரஹ்மான் வந்து வெறித்தனமாக மியூசிக் போட்டிருக்காரு. அது நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியும். ட்ரெய்லர் பார்க்கும்போது மறக்காமல் ஹெட்செட்டை போட்டு கேளுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மியூசிக். தீபாவளி விஜய் ரசிகர்களுக்கும் சரி சினிமா ரசிகர்களுக்கும் சரி இந்த தீபாவளி வெறித்தனமான தீபாவளியாக இருக்க போது பிகில்
மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். நன்றி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.